எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆப்பிரிக்க கண்டத்தை பூர்வீகமாக கொண்ட இந்த காட்டு நாய்களை பத்தி பார்க்க போறோம். காட்டு நாய்களோட முடி நல்ல குட்டையா இருக்கும். அதே போல இதோட உடல் அப்படிங்கிறது மஞ்சள் சாம்பல் வெள்ளை நிறங்கள் எல்லாம் கலந்த மாதிரி இருக்கும். அதே போல இதோட உடம்புல கருப்பு நிற திட்டுகள் இருக்கும். எந்த ஒரு நாயும் ஒரே மாதிரியா இருக்கிறது இல்ல. பாக்குறதுக்கு ஒரே மாதிரியே தெரிஞ்சாலும் கூட இதுல இருக்கக்கூடிய அடையாளங்கள் அப்படிங்கிறது ஒண்ணுக்கொன்னு மாறுபாடாதான் இருக்கும். இந்த காட்டு நாய்களோட ஆயுட்காலம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 11 ஆண்டுகள், 30-43 இன்ச் நீளம் வரைக்குமே வளரக்கூடியதா இருக்கு. அதே போல இதோட எடை அப்படின்னு எடுத்துட்டோம்னா 40-70 பவுண்டுகள் வரைக்குமே இருக்கு. இந்த காட்டு நாய்கள்னால மணிக்கு 44 மைல் வேகத்துல ஓட முடியுது. அதே போல இந்த காட்டு நாய்கள் அப்படிங்கிறது என்னதான் நாய் குடும்பத்தை சேர்ந்தாலும் இதுக்குன்னு ஒரு தனி பேரினம், அதுக்கு கீழே இந்த ஒரே ஒரு இனம் மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த காட்டு நாய்களுக்கு பெயிண்டிங் டாக், பெயிண்டட் வுல்ஃப், ஸ்பாட்டட் டாக், அதே போல கேப் ஹண்டிங் டாக், இந்த மாதிரியான பெயர்கள் இருக்கு. இந்த ஆப்பிரிக்க காட்டு நாய்கள் சமூகமா வாழக்கூடிய விலங்கு. இதோட ஒரு குழுல மட்டுமே 6-27க்கும் அதிகமான நபர்கள் அப்படிங்கிறது வாழ்ந்துட்டு இருக்கு. அதே போல இதுல இருக்கக்கூடிய ஒரு குழுல ஏதாச்சும் ஒரு நாய்களுக்கு அடிபட்டுடுச்சு, இல்லைன்னா ஏதாச்சும் நோய் வந்துட்டு அப்படினாலோ, காயமா இருக்கு அப்படினாலோ, சுற்றி இருக்கக்கூடிய மற்ற நாய்கள் அதுக்கு உணவு கொண்டு வர்றது, அதே போல அதை ரொம்ப பத்திரமா பாதுகாத்துக்கிறது, இந்த மாதிரி செயல்களை வந்து செய்து இந்த காட்டு நாய்களோட சமூக வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவே வித்தியாசமானது. இந்த குழுல ஆண் பெண் இரண்டு பேருமே ஆதிக்கம் செலுத்துறாங்க. 10-11 குட்டிகள் வரைக்குமே பெற்றெடுக்குது. ஒவ்வொரு குட்டிகளுமே சராசரியா 310 கிராம் அளவுக்கு எடையுடையதா இருக்கு. குழுவுல ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஆண் பெண் இரண்டு பேருமே தன்னுடைய குட்டிகள் எங்க வாழணும், அதே போல தன்னுடைய இதர உறுப்பினர்கள் எங்க வாழணும் அப்படிங்கிற மாதிரி குகைகள் அமைக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா பல இடங்களுக்கு போறதா இருக்கட்டும், இந்த மாதிரி செயல்களை எல்லாம் இதுதான் வந்து தலைமை தாங்குது. காட்டு நாய்கள் வேட்டையாடும் போது முதல்ல எந்த ஒரு பதுங்கல் முறையும் பயன்படுத்தாம ஆதிக்க செலுத்தக்கூடிய ஆண் நேரடியா அந்த இரையை வந்து துரத்துது. அதுக்கப்புறமா சுற்றி இருக்கிற மற்ற நபர்கள் அந்த இரையை முழுவதுமா வேட்டையாடுறாங்க. அதாவது ஒற்றுமையா இந்த செயல் அப்படிங்கறது வேட்டையாடுறதுல நடக்குது. பெரும்பாலும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பெண் எந்த இடத்துல குகைகளை அமைக்கணும் அப்படிங்கறத தீர்மானிக்கிற ஒரு வேலையை பண்ணுது. அது தேர்ந்தெடுத்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல குழிகளை தோண்டுறது, அதே போல அதோட குட்டிகளை பராமரிக்கிறது, இந்த மாதிரி செயல்களை இதர உறுப்பினர்கள் வந்து செய்யறாங்க. பெரும்பாலும் கைவிடப்பட்ட குகைகளை ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பெண் தேர்ந்தெடுக்குது. இந்த குழுக்கள் பெரும்பாலும் 8 வாரத்துக்கு அப்புறம் வேற ஒரு குகைகளை தேர்ந்தெடுக்குது. காரணம், பெரும்பாலும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய புதுசா பிறந்துச்சு குட்டிகள் பிறந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு விதமான வாசனை இருக்கும். இது சிங்கங்கள், ஹைனா, இந்த மாதிரியான விலங்குகளை ஈர்க்கிற விதமா இருக்கிறதுனால வேற ஒரு குகைகளை தேர்ந்தெடுக்க ஆரம்பிக்குது. 1 வருடங்களுக்கு அப்புறம் சிறந்த முறையில குழுக்கள் கூட வேட்டையாடுற ஒரு திறமை அப்படிங்கிறது வந்துருது. ஆனா முழுமையான இதோட பாலியல் முதிர்ச்சி அப்படிங்கறது அடையணும் அப்படின்னா அதுக்கு 18 மாதங்கள் வரைக்கும் ஆகுது. அதுக்கப்புறமா தன்னுடைய குழுக்கள்ல இருந்து பிரிஞ்சு வேற ஒரு குழுக்கள்ல இணைஞ்சி அங்க தன்னுடைய வாழ்க்கையை தொடருது. ஒரு குழுல இருந்து காட்டு நாய் பிரிஞ்சு போகுது அப்படின்னா பெரும்பாலும் எதிர்பாலினத்துக்காக தான் வேற ஒரு குழுல வந்து இணையுது. சகோதர சகோதரிகள் தனித்தனியா தன்னுடைய குழுல இருந்து பிரிஞ்சு வேற ஒரு குழுல இணைகிறதுனால பெரும்பாலும் இன்பிரீடிங் அப்படிங்கிறது தவிர்க்கப்படுது. காட்டு நாய்கள் பெரும்பாலும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க தொடர்பு கொள்றதுக்கு பெரும்பாலும் தன்னுடைய உடலோட அசைவுகளை பயன்படுத்துது. அதே போல தனக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு கேட்கிற திறன் அப்படிங்கிறது இதுக்கு ரொம்பவே வந்து சிறப்பா இருக்கு. அதே போல இதோட வாசனை உணர்வு அப்படிங்கிறது ரொம்பவே வந்து சிறப்பா இருக்கு. காட்டு நாய்களோட குழுவுல இருந்து யாராச்சும் தெரியாம பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா பெரும்பாலும் தொலைத்தொடர்புக்காக ஹூ அப்படிங்கிற பல கிலோமீட்டர் தொலைவிலையும் கேட்கக்கூடிய அந்த ஒரு ஒலியை பயன்படுத்துது. அதே போல சிறிய பறவைகள்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு விதமான சத்தங்களையும் இதால கொடுக்க முடியுது. இந்த காட்டு நாய்கள் தூங்கும் போது கூட தன்னுடைய காதுகளை அசைக்கிறது இல்ல. அப்படி அதை அசைக்குது அப்படின்னா பெரும்பாலும் ஏதாச்சும் ஆபத்து நேர்ந்தாலோ, இல்லைன்னா தன்னுடைய இறை கிட்ட நம்ம நெருங்கி வரோம், இல்ல இறை நம்ம கிட்ட நெருங்கி வருது அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் தென்பட்டாலோ இது தன்னுடைய காதுகளை அசைக்கும். இந்த காட்டு நாய்கள் வேட்டையாடுச்சு அப்படின்னா வெற்றி அப்படிங்கிறது 80% இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணமா சொல்லப்படுறது குழுக்களோட ஒரு ஒத்துழைப்பு. அதே போல இதுல ஆணாதிக்கமோ இல்லைனா பெண்ணாதிக்கமோ இருக்கிறது இல்ல. ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரியான ஒரு ஆதிக்கம் அப்படிங்கிறது இருக்குது. அதே போல குழுக்கள்ல இருக்கிற மற்ற நபர்கள் அப்படிங்கிறது பெரும்பாலும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க ஒத்துழைத்து போறதுனாலையும் இதோட வெற்றி அப்படிங்கிறது சிறப்பாவே இருக்கு. இந்த காட்டு நாய்களோட வெற்றி அப்படிங்கிறது சிங்கங்களை காட்டிலும் ரொம்பவே அதிகம். வேட்டையாடணும் அப்படின்னு முடிவு செஞ்சதுக்கு அப்புறம் வேட்டையை தொடங்கி வைக்கிறது ஆதிக்க செலுத்தக்கூடிய ஆணா இருந்தாலும், ஆனா எப்போ வேட்டையாடணும் அப்படிங்கறத தீர்மானிக்கிறது பெரும்பாலும் ஆதிக்க நபர் தான் தீர்மானிக்கிறாங்க. இதுக்கு தும்மல் முறையை பயன்படுத்துறாங்க. ஆதிக்க நபர் அப்படின்னா ஆல்பா மென் இல்லனா ஃபீமேல். இந்த காட்டு நாய்கள்ட்ட இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான செயல் என்ன அப்படின்னா, பெரும்பாலும் குகைகள்ல இருக்கக்கூடிய குட்டிகளை பராமரிக்கணும் பாதுகாக்கணும் அப்படிங்கறதுக்காக குகைகளுக்கு வெளியே குழுவுல இருக்கக்கூடிய மற்ற காட்டு நாய்கள் பாதுகாவலுக்கு நிற்குமா. இந்த காட்டு நாய்களை இயற்கையை பாதுகாக்கக்கூடிய சர்வதேச ஒன்றியம் இந்த காட்டு நாய்களை ரொம்பவே அழியக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு விலங்கு அப்படிங்கிற ஒரு இடத்துல வச்சுட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம், இந்த காட்டு நாய்கள் பெரும்பாலும் ஆப்பிரிக்க மக்களுக்கு ஒரு எதிரியாவே பார்க்கப்படுது. அதாவது குறிப்பா கால்நடைகளை வந்து இது பெரும்பாலும் வேட்டையாடுறதாவும், அதே போல
உணவுக்காக பெரும்பாலும் மக்கள் இதை வேட்டையாடுறதாகவும் அதே போல இதோட வசிப்பிடங்கள் அழிக்கப்படுறதுனாலையும் இந்த காட்டு நாய்கள் தற்போது அழிஞ்சிட்டு வரக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருக்கு. ஆப்பிரிக்க கண்டத்துல 100 வருடங்களுக்கு முன்னாடி 39 நாடுகள்ல கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கும் அதிகமான காட்டு நாய்கள் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்போதைக்கு வெறுமனே 7000த்துக்கும் குறைவான எண்ணிக்கையில தான் காட்டு நாய்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த காட்டு நாய்களோட வருகை மனித குடியிருப்பு பக்கத்துல அதிகமா வந்துட்டு இருந்துச்சு. இதனால வசிப்பிடங்கள்ல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நாய்கள் மூலமா இந்த காட்டு நாய்கள் அதிகபட்சமா கடி வாங்கிச்சு. அதே போல பார்வோ வைரஸ் இந்த மாதிரியான மற்ற நாய்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய நோய் மூலமாவும் இந்த காட்டு நாய்கள் ரொம்பவே வந்து பாதிப்பு அடைஞ்சது. ஆப்பிரிக்கால உள்ள சரங்கெட்டில வாழ்ந்துட்டு இருந்த காட்டு நாய்கள் பெரும்பாலும் ராபிஸ்னால பாதிக்கப்பட்டு பல காட்டு நாய்கள் அழிந்து போனதாகவும் சொல்லப்படுது. அதே போல இந்த காட்டு நாய்களை வீட்டு நாய்கள் போல வளர்க்கவும் முடியறதில்ல. இந்த காட்டு நாய்கள் பெரும்பாலும் மாமிசத்தை சாப்பிட்டு வளரக்கூடிய ஒரு நாய் அப்படிங்கறதுனால இதால பெரிய மிருகமான காட்டுமையை கூட குழுக்கள் மூலமா வீழ்த்த முடியுது. இந்த காட்டு நாய்கள் பெரும்பாலும் மனித குடியிருப்புகளுக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணமா சொல்லப்படுறது பெரும்பாலும் மக்கள் தொகை அதிகரிக்கிறதுனால இந்த காட்டு நாய்கள் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இடங்களும் பெரும்பாலும் ஆக்கிரமிக்கிறதுனால இந்த காட்டு நாய்கள் அந்த குடியிருப்பு பகுதிகளுக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுது. காட்டு நாய்கள்னால வீட்டு நாய்கள் போல குறைக்க முடியறதில்ல. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. மேலும் இது போல பல தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.